ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா, நாகர்கோவில் அடுத்து என்ஜிஓ காலனி. என்ஜிஓ காலனிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 300 மீட்டர் தூரத்தில் தான் இந்த எஸ்எம் நகர் இருக்குதுங்க. இந்த எஸ்எம் நகரில் தான் நமக்கு இன்றைக்கி 2 ஸ்டெப்பில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 செண்டு இருக்குதுங்க. 2.5 செண்டில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனோவா கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியோடு தான் இந்த வீடை கிழக்கு முகம் பார்த்து ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த வீடை வந்து உங்களுக்கு 4 பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சின்ன பாதை வசதியும் அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்கள்லாம் தேக்கில் தான் அமைச்சிருக்காங்க. அதே போல் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் ஹால் ரூம் பார்க்குறீங்க. இந்த ஹால் ரூமை பாருங்கள், நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த ஹால் ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிவி ஸ்டாண்டு அமைச்சிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு வால் சீலிங்கும் ரொம்ப அருமையாக மாடர்னாக பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு ஜன்னல் வசதிகளும் இந்த ஹால் ரூம்லேயே இருக்குதுங்க. அதே போல் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசி அப்ரூவலில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசி அப்ரூவல் வீடு தாங்க. அதே போல் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12x12 அந்த சைஸில் தான் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன் அந்த சைஸில் தான் கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த பெட்ரூம் பார்க்குறீங்க. பெட்ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல்லாம் விட்டு தான் இந்த பெட்ரூமை ரொம்ப மாடர்னாக கட்டியிருக்காங்க. அதே போல் பாத்ரூம்லேயும் டைல்ஸ் எல்லாம் நல்லா மாடலாக போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு இப்போ நான் கிச்சனை காணிக்கிறேன் பாருங்கள். கிச்சனும் நல்ல ஒரு மாடர்னாக அமைச்சிருக்காங்க இந்த கிச்சனை. அதே போல் இந்த கிச்சன்லேயே உங்களுக்கு ஜன்னல்லாம் விட்டு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு கிச்சனில் கபோர்டு ஒர்க்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வீடினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரை உங்களுக்கு நான் இப்போ காணிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டும் உங்களுக்கு ஹால் ரூமில் இருந்தே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆன உடனே நல்ல ஒரு ஹால் ரூம் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஒரு ஹால் ரூம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உங்களுக்கு 2 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 பெட்ரூம், ஹால், கிச்சன் அட்டாச், அந்த மாதிரி ஒரு செட்டப்பாக கட்டியிருக்காங்க. அதே போல் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மேலே பார்க்குறீங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூமுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் வசதிகள், கபோர்டு வசதிகள், அதே போல் அட்டாச் பாத்ரூம், வால் சீலிங், இந்த மாதிரியான டிசைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்ட் ஃப்ளாட்டில் தான் இந்த வீடை வந்து உங்களுக்கு கட்டியிருக்காங்க. அதாவது இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 செண்டில் தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த 2.5 செண்டுக்கும் இந்த 1700 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கும் இவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 67 லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க. உங்களில் யாருக்காவது இந்த வீடு பிடித்திருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.